இன்னைக்கு மூணு முக்கியமான விஷயங்கள் பத்தி நம்ம பேச போறோம். ஒன்னு, தேசிய கட்சிகளுடைய சொத்து மதிப்பு அப்படிங்கிறது உயர்ந்திருக்கு. நம்மெல்லாம் ஒரு இடத்துல போய் வேலை பார்க்குறோம், அந்த வேலை பார்க்குறதுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, இல்லை நம்ம தனித்துவமாக நம்முடைய திறமைகளை வெவ்வேறு இடங்களில் நிரூபித்து அதன் மூலியமாக நமக்கு வருமானம் ஈட்டுறோம். வருமானம் ஈட்டுவதற்கு, நேர்மையாக வருமானம் ஈட்டுவதற்கு நாட்டில் பல்வேறு வேலைகள் இருக்குது. விவசாயத்தில் தொடங்கி கார்ப்பரேட் வரைக்கும் ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு பணம் எங்கிருந்து வருது? அவங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு பெரியார் மாதிரி தன்னுடைய சொத்துக்கள் எல்லாத்தையுமே அரசியல் கட்சிக்கு கொடுத்துருக்காங்களா? இல்லை யார் யாரிடத்திலிருந்து சொத்து மதிப்பு வாங்கப்பட்டது, எந்த கடன் எங்கேருந்து எந்த வங்கியிலிருந்து வாங்கினாங்க, இந்த மாதிரியான விவரங்கள்லாம் வெளியிட்டிருக்காங்களா, இல்லை மக்களை ஏமாத்துறாங்களா? ஒன்று. ரெண்டாவது, சனாதனம் அப்படிங்கிற வார்த்தை, இந்த சனாதனத்தை மையமாக வைத்து தமிழ்நாடில் பேசின ஒரு வார்த்தை இந்தியா முழுவதும் எதிரொலிச்சிருக்கு. பேசிய வார்த்தைகளில் எக்ஸ்ட்ரா சில விஷயங்கள் ஆடாயிருக்கு. அதை வைத்து அரசியல் செய்யக்கூடிய பாஜக கட்சியினர், அதை பற்றி பார்க்க போகிறோம். மூணாவது, உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சனாதனத்தை ஒய்யாரமாக தூக்கி வைத்து கொண்டாடுபவர்கள் சிவலிங்கத்தின் மீது கை கழுவலாமா? இந்த மூன்று முக்கியமான விடயங்களையும் தான் பார்க்க போகிறோம். முதல்ல, தேசிய கட்சிகளுடைய சொத்து மதிப்பு உயர்வு. ஓகே, இவங்கெல்லாம் எங்கே போய் வேலை பார்த்துருக்காங்க? அரசியல் கட்சியை சேர்ந்தவங்க எல்லாருமே காலையில் எழுந்திரிச்சு மீட்டிங் போயிட்டு இருக்கக்கூடிய பஞ்சாயத்தெல்லாம் தீர்த்து வச்சுட்டு சொந்த கட்சிக்குள்ள உட்கட்சி பூசலை சமாளிக்கணும், வெளியிலிருந்து எதிர்கட்சிகள் பேசக்கூடிய விஷயங்களுக்கு பதிலடி கொடுக்கணும், மூணாவது ஆளுங்கட்சியாக இருந்தாங்கன்னா மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கான முயற்சிகளை எடுக்கிறதுக்கு பதிலாக வெவ்வேறு விதங்களில் சில விஷயங்களை கையாள்வதற்கு தெரியணும். இதில் வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகளும் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி பாஜக அரசுக்கு ஒரே ஆண்டில் 1531 கோடி ரூபாய்க்கு அவங்களுடைய சொத்து மதிப்பு உயர்ந்திருக்கு. இது பாஜகவுக்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த 8 தேசிய கட்சிகளுடைய சொத்து மதிப்பும் ஒரே ஆண்டில் 1531 கோடி ரூபாய்க்கு உயர்ந்திருக்குன்னா இவங்கெல்லாம் எங்கே போய் களை எடுத்தாங்க, நாற்று நட்டாங்க, விவசாயம் பண்ணாங்க அப்படிங்கிற கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது. எப்படி திடுதுப்புன்னு கட்சிகளுடைய சொத்து மதிப்பு உயர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க இதை எங்கே தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் முக்கியமானது. ஏடிஆர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஜனநாயக சீர்திருத்தத்திற்கான சங்கம் ஆய்வு செஞ்சு இந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கு. அதில் கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்களில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பாஜகவினுடைய சொத்து மதிப்பு 2020-21 நிதியாண்டில் 4,990 கோடி ரூபாயில் இருந்ததாக அறிவிச்சிருந்தாங்க. இப்போது 2021-22 1.1% அதிகரித்து 6,046 கோடி ரூபாயாக பாஜகவினுடைய சொத்து மதிப்பு உயர்ந்திருக்கு அப்படிங்கிற அறிவிப்பு ஒன்று வெளியாகிருக்கு. இதை பாஜக மறுக்க போகிறாங்களா, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறாங்களா அப்படிங்கிறதும் ஒரு கேள்வி. இப்போ ஆக்சுவலி வந்து என்னென்னா, ஒவ்வொரு தேசிய கட்சிகளுமே தன்னுடைய சொத்து மதிப்பு செலவினங்கள் எல்லாத்தையுமே தணிக்கை கணக்கு பட்டியலை தேர்தல் ஆணையத்திட்ட சமர்ப்பிக்கணும். இது வந்து கட்டாயம். அப்போது தேர்தல் ஆணையம் என்ன பண்ணணும்னா, அவங்க நேர்மையான அதிகாரிகளாக இருக்கக்கூடிய பட்சத்தில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர், ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு, இந்த சொத்துலாம் உங்களுக்கு எங்கிருந்து வந்தது, இந்த சொத்தை எங்கிருந்து வாங்கினீங்க, நீங்கள் சம்பாரிச்சிங்களா, உங்கள் தாத்தா கொடுத்தாரா அப்படிங்கிற கேள்விகள்லாம் கேட்பாங்க. ஆனால் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இப்போ இங்கே யார் மேலே பாயுது அப்படிங்கிறது மக்களாகிய உங்களுக்கே தெரியும். தமிழ்நாட்டில் செந்தில் பாலாஜி மேலே பாஞ்ச வழக்கு உங்களுக்கு தெரியும். டிடிவி தினகரன்ட்ட பாஞ்சப்போ அது பெருசாக பேசப்படலை. இன்ன வரைக்கும் அவரிடத்துலேருந்து கைப்பற்றிய தொகையும் திருப்பி கொடுக்கல, அவரும் சரியான ஆவணங்கள் சமர்ப்பிக்கலை. இப்படி நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் வருமான வரி தாக்கல் பண்ணக்கூடிய விடயங்களும் தனக்கு சேர்ந்திருக்கக்கூடிய பணம் எவ்வளவு அப்படிங்கிறத சரியாக கணக்கு காமிக்காததுலேயும் பிரச்சனை தொடங்குது. இது சாதாரண ஒரு தனி மனிதனில் இருந்து அரசியல்வாதிகள் வரைக்குமே இந்த பிரச்சனை எதிரொலிக்குது. அந்த வகையில் அரசியல்வாதிகளுடைய ஒட்டுமொத்த கூடாரான்னு சொல்லி பார்க்கும்போது, தேசிய கட்சிகள் ஆரம்பித்து மாநில கட்சிகள் வரைக்கும் அவங்களுடைய சொத்து பட்டியலை வெளியிடணும், இதை தேர்தல் ஆணையம் கண்காணிக்கணும். இப்போது அந்த தேர்தல் ஆணையம் இந்த கேள்விகள் எல்லாத்தையுமே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மூலியமாக அரசியல் கட்சிகள்கிட்ட கேள்வியாக கேட்க முடியுமா? அப்படி இல்லை அப்படின்னா பாஜகவினுடைய தேசிய தலைவர் வந்து கைது செய்யப்படுவாரா? இல்லை இவ்வளவு சொத்துக்கு வந்து அவங்க வந்து என்ன ஆதாரங்கள் வச்சுருக்காங்கங்கிறத வெளியிடுவாங்களா? 6,090 கோடி ரூபாயை வந்து சொத்தாக வச்சுருக்கீங்களே, இந்த சொத்தெல்லாம் எங்கேருந்துங்க வந்தது, எந்த வங்கியில் நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க? பாஜகவுக்கு கடன் மட்டுமே 5 கோடி ரூபாய் அப்படிங்கிறாங்க. அப்போது இந்த கடன்லாம் வந்து எங்கேருந்து வாங்கியிருக்கீங்க, எந்த வங்கி உங்களை நம்பி பணம் கொடுத்துருக்கு
அப்போது அந்த பணம் கொடுத்ததற்கான ரசீது என்ன? 6,000 கோடி ரூபாய்க்கு சொத்துக்காரராக இருக்கீங்களே, இதெல்லாம் நீ எங்கே போய் சம்பாரிச்சிங்கிற கேள்வி இருக்குல்ல. இதில் காங்கிரஸை மட்டும் நம்ம விட்டு வைக்க முடியாது. காங்கிரஸையும் இதே கேள்வி நம்ம கேட்கணும். திரிணாமுல் காங்கிரஸையும் கேள்வி கேட்கணும். பகுஜன் சமாஜையும் கேள்வி கேட்கணும். சரிங்களா, பீகாருடைய முதல்வராக இருக்கக்கூடிய நிதிஷ்குமாரையும் கேள்வி கேட்கணும். யாரும் இந்த கேள்விகளிலிருந்து தப்பிக்கக்கூடிய நபர்கள்லாம் கிடையாது. காங்கிரஸை பொறுத்தளவில் 85 கோடி ரூபாய் வந்து சொத்து சேர்க்கிறதா அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் கட்சியினுடைய சொத்து மதிப்பு 691 கோடி ரூபாயிலிருந்து 85 கோடி ரூபாயாக மாறியது எப்படி அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. ஒட்டுமொத்த கட்சிகளுமே இந்த காசெல்லாம் எங்கிருந்து வாங்குறீங்க, முதல்ல உங்களுக்கு எப்படி பணம் வருது அப்படிங்கிறத மக்கள் கேட்கணும்ல. அந்த கேள்வியை தான் பிரசாத் சிக்னேச்சர் கேள்வியாக எழுப்புது. உங்களுக்கான பணம் எங்கிருந்துப்பா வருது? சோர்ஸ் எங்கே இருக்குது? உங்களுக்கு எந்த சோர்ஸை வச்சு நீங்கள் பணம் வந்து திரட்டுறீங்க? மக்கள்கிட்டருந்து போய் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மாதிரி உண்டியல் குளுக்குறீங்களா, இல்லை தெருவில் யானை மாதிரி நின்று பிச்சை எடுக்கிறாங்களா? தெரியாது. அப்போ அந்த கேள்விக்கான பதில் வந்து யார் சொல்லணும் அப்படின்னா, கட்சியை நடத்தக்கூடிய பாஜக தான் சொல்லணும், கட்சியை நடத்தக்கூடிய காங்கிரஸ் தான் சொல்லணும். அப்போ காங்கிரஸினுடைய தலைமையும் பாஜகவினுடைய தலைமையும் மக்கள் முன்னாடி வெளிப்படையாக, எங்களுக்கு இங்கேருந்து தான் எனக்கு காசு வருது, இங்கேருந்து திருடினோம், இங்கேருந்து கொள்ளையடித்தோம், இல்லை இங்கேருந்து இவ்வளவு தூரம் நிதி ஒதுக்கப்பட்டது, அந்த நிதியை வந்து எங்களுடைய பாக்கெட்டில் ஒதுக்கிவிட்டோம் அப்படிங்கிற மாதிரி பகிரங்கமாக அறிவிக்கிறதுக்கான தைரியம் இருக்கக்கூடிய நேர்மையான அரசாக இருந்தாங்கன்னா, நீங்கள் சனாதனம் அப்படிங்கிற வார்த்தையை பற்றியும், சனாதனம் அப்படிங்கிற அந்த நேர்மை உண்மை உழைப்பு அப்படின்னு உங்கள் இதில் சொல்லப்பட்டதாக சொல்லப்படுதில்ல, அந்த விஷயங்களை பற்றி பேசுகிறதுக்கும் இல்லையா, அந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கும், அதை ஒருத்தர் தப்பாக பேசினார் அப்படின்னா அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது, உண்மை இருக்குது. ஆனால் நீங்கள் வட மாநிலங்களில் இந்துக்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, ஆனால் படிப்பறிவுங்கிறது கம்மியாக இருக்குது. இந்த மக்கள்கிட்ட என்ன செய்தியை கொண்டு போய் சேர்த்தாலும் நம்பிடுவாங்க அப்படிங்கிற குருட்டுத்தனமான ஒரு நம்பிக்கையில் இங்கே இருக்கக்கூடிய உதயநிதி பேசுனது தமிழ்நாட்டில் பெரிய அளவு வரவேற்பு கிடைக்குது. ஆனால் உத்தரப்பிரதேசத்துலையும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மம்தா பானர்ஜிக்கு மட்டும் அடிவயிறு கலங்குதுன்னா அதுக்கு காரணம் என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய மக்களை படிப்பறிவே இல்லாமல் நீங்கள் வச்சுருக்கீங்கிறதுனால தான் சனாதனம் பற்றிய புரிதல் அந்த மக்களுக்கு இல்லை. அதனால தான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பாஜக ஒரு ட்விஸ்ட் ஒன்று கொடுக்குது. எப்படி, இவர் வந்து ஒரு இனத்தை படுகொலை செய்வதற்கான முயற்சி அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காரு அப்படின்னு பொய்யாக ஒரு புரட்ட உதயநிதி ஸ்டாலின் வந்து பேசினாருன்னு சொல்லப்படுது. ஆனால் இங்கே சனாதன எதிர்ப்பு மாநாடுங்கிறதுக்கு பதிலாக சனாதன ஒழிப்பு மாநாடுன்னு இவங்க ஏன் வச்சுருந்தாங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளையும் அதில் இருக்கக்கூடிய பிற்போக்குத்தனத்தையும் சனாதனத்தில் இருக்கக்கூடிய இந்த உடன்கட்டை ஏறுதல் உள்ளிட்ட பிற்போக்குத்தனமான விடயங்களையும் மூட நம்பிக்கைன்னு சொல்லப்படக்கூடிய கிராஸ் போட்டவங்க மட்டும்தான் சாமியை தொட்டு கும்பிட முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய பிற்போக்குத்தனமான விஷயங்களையும் சாதி வேறுபாடுகளையும் மத வேறுபாடுகளையும் களைஞ்சு எல்லாருமே சமத்துவ சகோதரத்துவ பொது உடைமை அப்படிங்கிற வார்த்தையை எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்கான உண்மையான ஆதாரமாக இருக்கக்கூடியது ஆதிகாலத்து சனாதனம் அப்படிங்கிற வார்த்தையை வேணால் வச்சுக்கலாமா? ஆனால் அதன்படி தான் நீங்கள் செய்கிறீங்களா? இல்லையே, அப்படி செய்யாததை சொல்கிறதுக்கு பேர் தானே சனாதன ஒழிப்பு மாநாடுன்னு சொல்லி ஒன்று வச்சுருந்தோம். அப்போது இங்கே எதை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுல உதயநிதிக்கு தெளிவான ஒரு பார்வை இருக்குது, மு க ஸ்டாலினுக்கு தெளிவான பார்வை இருக்குது. இங்கே மக்களை ஒழிக்கிறது இல்லை மேட்ரு, மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய மூட நம்பிக்கையை ஒழிக்கிறது தான் விஷயம். அதை தொடர்ந்து தீக்கால இருந்து திமுக வரைக்கும் இன்ன வரைக்கும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது அகில இந்திய அளவில் வாக்கு அரசியலில் படித்தவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகி அதிகமான அளவில் ஓட்டு போடக்கூடிய மக்களையும் சிறந்த பகுத்தறிவாளியர்களையும் உருவாக்கின நாடு தான் தமிழ்நாடு. அப்படிப்பட்ட நாட்டை ஒரு மையமாக வச்சுக்கிட்டு, எப்படி மாநிலம் கிடையாது தமிழ்நாட்டை மையமாக வச்சுக்கிட்டு இன்னைக்கு பெரிய அளவிலான பாலிடிக்ஸ் வந்து இந்தியா பூரா நடத்திக்கிட்டு இருக்கு பாஜக. இல்லை உதயநிதியை நாங்கள் கைது பண்ணுறதுக்கான நடவடிக்கை எடுப்போம், பண்ணி பாருங்கள் அப்படின்னு உதயநிதியே சொல்லியிருக்காரு. மு க ஸ்டாலின் இதை ஆதரிக்கிறாரா அப்படின்னா, ஆமாம் ஆதரிக்கிறாரு. தொடர்ந்து அவரும் தான் பேசிக்கிட்டு இருக்காரு. எப்படி 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம எதை தூக்கி எறியணும், எது வேணும் அப்படிங்கிறத விட எதை வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நீ கற்றுக்கடா அப்படிங்கிறத வாய்ஸ் மூலிமா இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு தன்னுடைய மொழி மீது இருக்கக்கூடிய அந்த ஆசையிலையும் அன்புலையும் அவர் பேசக்கூடிய காட்சிகள் மூலியமாகவும் ஆடியோ மூலியமாகவும் புரிஞ்சுக்க முடியுது. இன்னொரு புறம் சனாதனத்தை தலையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறீங்க, கோயில் தான் உங்களுடைய மூல ஆதாரங்கிறீங்க, அதனால தான் கோயிலுக்குள்ளேயே மற்றவங்கள விடாமல் நான் பெரிய ஆளு அப்படிங்கிறத
ரங்கராஜ் பாண்டே மாதிரியான ஆட்களை வச்சுக்கிட்டு தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பீகாரில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அறிவாளி, ஒரே ஒரு அறிவாளி மட்டும்தான் அங்கிருந்து இங்கே வந்திருக்காரு. மீதி இருக்கக்கூடியவங்க பூரா படிக்காத பாமர மக்களாக தான் இருக்காங்க. அதுவும் பீகாரில் வந்து பீகாரியாக அவர் இருந்தாலும் வந்தேரியா அவர் இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூரில் வந்து என்ன இங்கே வந்து கல்வி கற்றுக்கிட்டு எப்படி நம்ம மாநிலத்தில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய கல்வியை படித்ததுனால தானோ என்னவோ, இங்கே இருக்கக்கூடிய காத்தையும் இங்கே இருக்கக்கூடிய மண்ணையும் மிதித்ததுனால தானா என்னவோ அவருக்கு அறிவு வந்துருச்சு. அப்படிப்பட்ட அறிவாளி அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது. கோயில் தான் மூலாதாரம். அந்த கோயிலில் இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் சேகர்பாபு ஏன் வந்து இங்கே வந்து கலந்துக்கிட்டார் சனாதன ஒழிப்பு மாநாடில்? அவர் மூட நம்பிக்கையை ஒழிக்கணும்னு வந்து கலந்துக்கிட்டார். அவர் முட்டாள்தனமாக நீங்கள் பேசக்கூடிய விஷயங்களை எதிர்க்கிறதுக்காக வந்து கலந்துக்கிட்டார். அவர் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பாகுபாடை களையணுங்கிறதுக்காக வந்து கலந்துக்கிட்டார். இந்து மதம் சொல்லக்கூடிய உண்மையான அன்பும் அக்கறையும் இருக்கக்கூடிய மக்களை சகோதரத்துவமாக வழி நடத்தணும், எல்லாரும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சனாதனத்தை ஏற்று வந்து கலந்துக்கிட்டார். அப்போது சனாதனத்தை அவர் தான் அங்கீகரிக்கிறார். சனாதனத்தினுடைய உண்மையான கோட்பாடு என்ன அப்படிங்கிறத இந்து சமய அறநிலையத்துடைய அமைச்சருக்கு தெரிஞ்சிருக்கு. உங்களை மாதிரி திருடலை, மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடிக்கலை, அதெல்லாம் அங்கே சொல்லப்படலையே. அப்போது சொல்லப்படாத ஒரு விஷயத்தை நீங்கள் செயல்படுத்தி காட்டுறீங்களே, மக்களுக்கு விரோதமான நடவடிக்கையில் ஈடுபடுறீங்களே, சாதி பாகுபாடு பார்க்குறீங்களே, அது எதுவுமே வந்து சேகர்பாபு சார்கிட்ட இல்லையே. அப்போது இங்கே இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் உண்மையான இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கார். அப்போ யார் பதவி விலகணும்? பிரதமர் நரேந்திர மோடி பதவி விலகணும், ராஜ்நாத் சிங் பதவி விலகணும், நட்டா பதவி விலகணும். இப்படி அவங்க அவங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு, ஐயா எங்களுக்கு தகுதி இல்லையா, நாங்கள்லாம் படிக்காத பாமரங்கையா முட்டா பசங்கையா அப்படின்னு சொல்லி அவங்க தகுதியிலேருந்து தன்னுடைய தகுதி இல்லைங்கிறத சொல்லிட்டு போகணும். அதை விட்டுட்டு உத்தரப்பிரதேசத்தில் ஒரு உதாரணம் சொல்கிறேன். உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு உணவுத்துறை அமைச்சர் எங்கள் யூபியினுடைய எங்கள் சாமியார் யோகி ஆதித்ய நம்ம ரஜினிகாந்த் கூட காலிலலாம் போய் விழுந்தாரே, அந்த மனுஷங்கிட்ட அந்த இணையமைச்சராக இருக்கக்கூடிய சதீஷ் வர்மா அவர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய கையை வந்து சிவலிங்கத்தின் மேலே வச்சு கழுவுறார். என்னங்க இது? அபிஷேகம் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு சாமிக்கு தண்ணி ஊற்றுவாங்க, ஓகே, அங்கே போய் உக்காந்து கையை கழுவிட்டு இருக்கீங்க, அப்போது உங்கள் சனாதனம் எங்கே போச்சு? அப்போது சாமிக்கும் சாக்கடைக்கும் வித்தியாசமே தெரியாத அளவிற்கான ஒரு அமைச்சர் இருக்கார் அப்படிங்கும்போது அதை இந்த மக்கள் ஆதரிப்பாங்களா? அதை அந்த உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களை, அப்போ உங்களுடைய இந்து மத கொள்கைகளும் இந்து மத கோட்பாடும் உங்களுடைய சனாதனமும் கெட்டு போகலையா? இந்த கேள்வியை கேட்க வேண்டியது இருக்குல்ல. அப்போது நீ கண்ணுக்கு தெரியாத சாமியை அசிங்கப்படுத்தலாம். சாமி கண்ணுக்கு தெரியாது அப்படின்னு நீ சொல்கிறதுனால தானே உனக்கு அந்த தைரியம் வருது, அந்த சிவலிங்கத்தின் மேலே போய் கை கழுவுகிறீங்க. அப்போது சனாதனத்தை நாங்கள் காப்பாற்றுறோம்னு சொல்லக்கூடியவங்க சாமி மேலே கை கழுவுறாங்க, ஆனால் சனாதனத்தை சனாதனமே வேண்டாம்னு சொல்லக்கூடிய நம்மக்கிட்ட தான் நாயன்மார்கள் இருக்காங்க, ஆழ்வார்கள் இருக்காங்க, தமிழ்மொழியை பேசி தமிழ்மொழியை உச்சரித்து திருவாசகம் மோதி தேவாரம் பாடி சாமியை நேரடியாக பார்த்தவங்க இந்த தமிழ்மொழியை நேசிக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்காங்க. அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் சாமியவே நேரடியாக பார்த்த நம்முடைய முன்னோர்கள் இருக்காங்க. அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் வந்து சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறது, உண்மையான சனாதனம் எது அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும். அன்பும் அமைதியும் அக்கறையும் சகோதரத்துவமும் உண்மையான சனாதனம்னா அதை ஏற்றுப்பாங்க. அதில் போய் ஒரு மூட நம்பிக்கையும் சிவலிங்கத்தின் மேலே நீங்கள் கையை கழுவுறது தான் சனாதனம்னு சொன்னால் அது வந்து ஏற்றுக்கக்கூடிய வகையில் இல்லை. அதை உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் வேணால் ஏற்றுப்பாங்களா என்னென்னு தெரியாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையுமே மக்கள் வந்து சரின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு பேர் அறிவல்ல. நீங்கள் செய்கிறது சரியா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க பார்க்கும்போதே தெரியும்ல, அந்த அறிவு கூட இல்லாத மக்கள்கிட்ட போய் நீங்கள் ஓட்டு அரசியலுக்காக உங்களுடைய அந்த பிற்போக்கான புத்தி அவங்களுக்குள்ளே புகுத்தி வாக்கு அரசியலாக மாற்றலாம். ஆனால் தமிழ்நாடு அதற்கான ஏரியா கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்துக்குமே ஒரு விஷயத்தை அலசி ஆராய்ந்து உண்மை எது பொய் எது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வாக்களிக்கக்கூடியவங்க. இங்கே உங்களுடைய அரசியல்ங்கிறது எடுபடாது, இங்கே பகுத்தறிவு மட்டும்தான் பயனளிக்கும். மூணு முக்கியமான விஷயங்கள் பேசியிருக்கோம். இதில் உங்களுக்கு உடன்படாத கருத்துக்கள் இருந்தாலும் உடன்படக்கூடிய கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ் ஓப்பனாக தான் இருக்குது, நீங்கள் பதிவுகளை போடலாம். நான் பேசுகிறத பேசிட்டு தான் இருப்பேன், ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.